தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் டெக் சர்வீசஸ் சார்பகைய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம இந்த வீடியோவில் திருப்பி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமான TNSETC-லிருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இப்போ அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள், அது என்ன மாதிரி ஜாப், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, TNSTC-லேருந்து இந்த ஜாப்புக்கு வந்து கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ஆஃப் த இயர் 2023-24 அண்டர் அப்ரெண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, TNSTC விழுப்புரம், TNSTC கோயம்புத்தூர், நாகர்கோயில், அதுக்கப்புறம் SETC தமிழ்நாடு சென்னை, TNSTC சேலம், MTC சென்னை, TNSTC தருமபுரி அண்ட் TNSTC திருநெல்வேலி, இந்த இடத்துலலாம் இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் வந்து போட போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டியூரிங், அதாவது எந்த வருஷம் டிப்ளமோ எலிஜிபிள் வந்து கிராஜுவேட் டிப்ளமோ கிராஜுவேட் இப்படி ரெண்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் இருக்கலாம், இல்லை கிராஜுவேட் இன்ஜினியரிங் இருக்கலாம். இது வந்து பாஸ் அவுட் வந்து 2019, 2020, 2021, 2022, 2023 இந்த வருடங்களில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து இது பண்ண முடியும், அப்ளை TNSTC நாகர்கோயில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி இருக்கு. SETC தமிழ்நாடு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியும், SETC திருநெல்வேலியில் வந்து 53 வேகன்சி, மொத்தம் 82 வேகன்சி வந்து ஓவரால் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் ட்ரைனிங், அதாவது மந்த்லி இது ஸ்டைஃபண்ட் வந்து 9000 கொடுக்குவாங்க, சரிங்களா? இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, TNSTC MTC இவங்க தான் இந்த இது வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. இவங்க இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ரெண்டிஸ் ஜாப் போட போகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து முதல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்ளிகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். அப்ளையோட குவாலிஃபிகேஷன் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் இன்ஜினியரிங் இன் டெக்னிக்கல், டெக்னிக்கலில் ஃபுல் டைம் ரெகுலரில் ஃபுல் டைமில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலவெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈக்குவலண்ட் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற இதுலேருந்து நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னீசியன் டிப்ளமோ, இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபுல் டைம் ரெகுலரில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து ரிலவெண்ட் சப்ஜெக்டில் வந்து யூஜிசி அப்ரூவ்டில் ஒரு இதில் ரெகுலரில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், சரிங்களா? அடுத்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் லிமிட் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷன் பாலிசி படி உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து வேகன்சிக்கு வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் அந்த இது ரூல்ஸ் 1992 படி வந்து உங்களுக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் ஆஃப் த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்ட் 1973 படி வந்து இந்த 1 இயர் டியூரிங் ட்ரைனிங் பீரியட் இருக்கும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் அது கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ரண்டிஸ் ஜாபுக்கு வந்து ப்ரீவியஸாக நீங்கள் அப்ளை பண்ணி அதில் இதாக இருந்தீங்க ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து டன் பேஸ்ட் அவங்களோட பர்சன்டேஜ் மார்க் அடிப்படையில் தான் இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குவாலிஃபைடு உள்ளவங்களை மட்டும் இதில் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோபொலின் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த ட்ரைனிங் சென்டர் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரொசீஜர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியா எந்த டிவிஷன் நீங்கள் அந்த தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, TNSTC கார்பரேஷன் விழுப்புரம் கோயம்புத்தூர் அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ரீஜன் வேறு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வேறு TNSTC சேலம் அதுக்கப்புறம் மெட்ரோபொலின் சென்னை சிட்டிக்குள்ளது அதுக்கப்புறம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளது அடுத்து திருநெல்வேலி ரீஜன் இது எல்லாத்துக்குமே தனித்தனி கோடு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு அந்த இதில் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோடு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிட வேண்டியிருக்கும், ஏன்னா வந்து இதை படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தேவைப்படுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன், எதுவும் ஆஃப்லைன் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறது இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த ரெண்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நேஷனல் வெப் போர்ட்டல் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் லாகின் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்பில் லாகின் பண்ணி எஸ்டபிளஸ் ரெக்வஸ்ட் மெனு கொடுத்து ஃபைனல் எஸ்டபிளஸ் கொடுத்து உங்கள் ரிசியூம் அப்லோட் பண்ணிருக்கும். எஸ்டபிளஸ்மெண்ட்டில் வந்து டைப்பில் வந்து உங்களோட இது வந்து கொடுக்கணுருக்கும், சூஸ் பண்ணுறது கொடுக்கணுருக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா TNSTC சேலம் திருநெல்வேலி தருமபுரி அப்படி நாகர்கோவில் இந்த மாதிரி ஒவ்வொருதும் தனித்தனியாக கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் என்ரோல்மெண்ட் வெப் போர்ட்டலில் வந்து நான் என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில் வந்து இது மென்ஷன் பண்ணிட்டுருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் TADA எந்த இதுவும் வந்து இதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போர்டிங் அண்ட் லோடிங், உங்களுக்கு வந்து நோ போர்டிங் அண்ட் லோ அந்த இது வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த இதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அபான் கம்ப்ளீட்டிங் அப்ரண்டிஸ் பீரியடு TNSTC விழுப்புரம் கோயம்புத்தூர் நாகர்கோவில் SETC சேலம் சென்னை தருமபுரி திருநெல்வேலி இது எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் இது கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/9/2023 ஸ்டார்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2023 லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங், சரிங்களா. இது விழுப்புரம் கோயம்புத்தூர் நாகர்கோவில் எல்லாத்துக்குமே ஒரே டேட் தான் கொடுத்துருக்காங்க. 10/10/2023 வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் வந்து 20/10/2023 அதாவது அடுத்த மாதம் வந்து 20/10/2023 இது வந்து க்ளோஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் வந்து 30/10/2021 31/10/2021 1/11/2021 இந்த டேட்லலாம் உங்களுக்கு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஃபார் த என்ரோல்மெண்ட்ஸ் ஷார்ட்லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து மேற்கண்ட இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த இதில் வந்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து நம்ம இது வந்து எப்படி அப்ளை பண்ணுற அப்படிங்கிற வீடியோவும் நான் தொடர்ந்து இந்த வீடியோக்கு பிறகு நான் போட்டு விட்றேன். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டிங் ஆஃப் என்ரோல்மெண்ட், உங்கள் இதில் வந்து இன்கம்ப்ளீட் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சர்வர் ஏறினாலோ ஏதோ ஒரு இல்லை சப்மிட் பண்ண விடாமல் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரொசீஜர் வந்து கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க, அது வந்து ரிஜெக்டட் செய்யப்படும் அப்படிங்கிறத அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆர்கனைசேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஆஃபீஸ் எந்த இதுவுமே பொறுப்பேற்காது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டான முறையில் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இதை எடுக்க போகிறாங்க. இந்த தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து வரப்போகிற வீடியோகளில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனுங்கிறத நம்ம மூலமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான இந்த டவுட்ஸ்னால கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல்.
தேங்க்யூ தேங்க்யூ.